ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளைன் சால்னா. இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த சால்னாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சால்னா பண்ணுறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணி வச்சுருக்கேன். பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பை சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்து வதக்க போறோம். தேங்காய் வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன், 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா. தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணா போதும். இதை நம்ம இப்ப எடுத்து வச்சிடலாம். நம்ம வதக்கி எடுத்து வச்ச தேங்காய் வெங்காயத்துல 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், 7-8 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். இப்ப மறுபடியும் பேனை சூடு பண்ண வைக்கலாம். இதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல 1 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, அதோட கொஞ்சம் கல்பாசி. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும். நம்ம சேர்த்த பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா மிளகாய்த்தூள், அதே அளவு மல்லித்தூளையும் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கலாம். இதோடைய 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளையும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா 2 தக்காளிய நல்லா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா
கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை சேர்க்க போகிறோம். ரெண்டுமே கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ நான் புதினா இலை சேர்க்குறேன், மல்லி இலை, சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ கடைசியா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 3 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கங்க. கடைசியா சால்னாக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்ப இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல வாசனை வருது சால்னாவோட. நம்மளோட பிளெயின் சால்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் பரோட்டா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.